கடையும் பாரி உடனே போடுறீங்களா? லெத்தி குடிச்சுதான் கூட வைக்கணுமா? இந்தாடா இந்த குடுத்துட்டு சாவு. எத்தனை பேர் செத்தாலும் இந்த நாட்டுல சரக்க ஒண்ணும் பண்ண முடியாது. போங்கடா, படிக்கிற வேலையை பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை K4 போலீஸ் ஸ்டேஷன். யோ ராம்தாஸ் சார், பரமபாரில் காலேஜ் பசங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா? போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. படிக்கவா குடிக்கவா? வணக்க போறமா? என்னையா இது? இவரு பேசுவா? 500 மீட்டர் கட்டாயம். 500 மீட்டர் கட்டாயம். ஒரு செகண்ட் இருங்களப்பா, ஒரு செகண்ட் இருங்களப்பா, அமைதியா தான் இருங்க. மாணவர்களே சார், இன்ஸ்பெக்டர் யாரா இருந்தா வர சொல்லுங்க. பா, நானும் காக்கி தான், அவரும் காக்கி தான். தோல்ல ஸ்டார் வச்ச காக்கிய வர சொல்லுங்க. என்னையா சார், இங்கே நிலவரம் கடவுறமாயிட்டே போயிட்டு இருக்கு சார். பார்ல இருக்க பார் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கோபமா இருக்காங்க சார். சார், அங்க இருக்க குடியாரிங்களை சொன்னேன், அதை விட காலேஜ் சொன்ன கோபமா இருக்காங்க சார். என் பொண்ணுக்கு கார் வாங்க வந்திருக்கியா? எஸ்ஐ சந்திரன் வர கூட்டு போயிருக்காரு. பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி வேற யாரு இருக்கா சார்? ஒருத்தர் இருக்காரு சார். யாரியா? யூத்துக்கு யூத்து பேசிய கரெக்ட் பண்ணிடுவார் சார். ராம்தாஸ், என்ன டென்ஷன் பத்தாத. புதுசா வந்திருக்க கிரைம் பிரான்ச் சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷ் சார். யோ, அவன் வேலைக்கு சேர்ந்தே 4 நாள் தான் ஆகுது. பிரச்சனை முடிச்சுவானா? கண்டிப்பா சார். சரி, போய் பார்த்து முடிக்க சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாம பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். இவ்வளவு நாள் அமைதியா தான் இருந்தோம், நீங்க ஒரு முடிவு எடுக்கறதால தான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் போராட்டம் பண்றோம். சில விஷயங்கள் போராடினாதான் முடிவுக்கு வரும்னா போராடி தான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பொதுமக்களுக்கு பிரச்சனை வராம போராடணும். பொதுமக்களுக்கு பிரச்சனையா இருக்க கூடாதுன்னா நாட்டிகம் இன்னைக்கு நாங்க இங்க போராடுறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? இங்க காலேஜ் பக்கத்துல இருக்க இந்த ஒயின் ஷாப்பை வேற இடத்துக்கு மாத்தணும் சார். குடிச்சிட்டு போற வர வழியில எங்களை பார்த்து கமெண்ட் அடிக்கிறது இனிமேல் எங்களால பொறுத்துக்க முடியாது. பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, ஒண்ணு நடக்கல. ஒரு முடிவு தெரியாம இங்க இருந்து நாங்க யாரும் போக மாட்டோம். நான் கொளுத்திக்கிட்டாதான் நீங்க முடிவு எடுப்பீங்கன்னா அதையும் செய்ய நாங்க தயார். யாரா யாரா கொளுத்திப்பேன்னு சொன்னது? நான் தான். நீயா? நீயா? வா, கொளுத்திக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல. இந்த பாரையும் கடையும் வெரி நைஸ். அதான் சார் சொல்றாருல, கூட்டத்தை கழிச்சு போங்க. அதான் சொல்றாங்கல்ல, போங்க. மரபத்தை
கிடையாது. நீ என்ன போலீஸ் ட்ரைனிங் எடுத்தியா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கூட வேலை பார்த்தியா? என்ன இது மொத்த கடையும் குத்த கெடுத்த மாதிரி அடிச்சு நுறுக்கியிருக்கானுங்க? நீ பசங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க போனியா? நாலு பேரை வெளுத்துருந்தா அந்த ஏழையில் எல்லா பையனோட செருப்பு மட்டும் தான் கடந்திருக்கும். ஒரு பையன் எடுத்துக்க மாட்டான். லத்தி எடுத்தவொன்னே ஓடுறதுக்கு அந்த கூட்டம் 250 ரூபாய்க்கு குவாட்டருக்கும் பிரியாணிக்கும் வர அரசியல்வாதி கூட்டுற கூட்டம் இல்லை சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஓட மாட்டாங்க சார். அவங்க பொதுமக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு லீவ் நாளில் போராட்டம் வச்சுருக்காங்க. அதில் ஃப்யூச்சர் ஐஏஎஸ் இருப்பான், ஐபிஎஸ் இருப்பான், ஏன் நம்ம நாட்டை ஆள போகிற மந்திரி கூட இருப்பான். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது தப்பு, கொளுத்துட்டு சாகம் கூட விட்டுருக்கணும். சட்டப்படி தீ குளிக்கிறது தப்பு, அதான் தடுத்தேன். யூனிஃபார்ம் பூஸ் இல்லை, அதான் யார் என்ன தெரியாது தப்பாயிடுச்சு. கொஞ்சம் காஞ்சா சரியாயிடும். இவர பில்டப் பண்ணி சொன்னதுக்கு நம்மளை ரோட்டில் நிற்க வச்சிட்டாரு சார். இதுக்கு பேர் தான் பீட்டு. ஃபுல் டே நிற்கணும் பரமம்பாருக்கு பாதுகாப்பாமா. ஏன்னா நம்மளையும் தடிச்ச மாதிரி ஆச்சா, பரமனையும் சமாதானப்படுத்துகிற மாதிரி ஆச்சா. இந்த டைம் இருங்க பாடா மன்னனை பார்த்து. வணக்கம் சார். என்னடா என்ன சார் இங்கே நிற்கிறீங்க? இங்கே ஒரு உன்னை காப்பாற்றின ஒருத்தியா அந்த நல்லெண்ணத்தை கருதி தான் இங்கே டியூட்டி போட்டுச்சிருக்காங்க சார். எங்கள் காலேஜ் பசங்க உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அங்கேயும் கடையை அடிச்சு நோக்க போகிறீங்களா? ப்ளீஸ் வாங்க சார், நீங்களே இங்கே நிற்காதீங்க சார். பக்கத்தில் தான் சார் எங்கள் காலேஜ். ஹாஸ்டல் கேண்டீன்ல சின்ன ஒரு ட்ரீட் சார், அதுக்காக வாங்க சார். போலாம் ப்ளீஸ். ப்ளீஸ் சார் வாங்க. சரி நீங்க போங்க, நான் வரேன். ஓகே சார. ஓகே சார். ஓகே சார் வாங்கடா. எவ்வளவு நேரம் தான் மொட்டை வெயிலே நிக்கிறது? பசங்க வேற கூப்பிடுறாங்க. அப்படியே பீட்டு கிடைச்ச ட்ரீட்ன்ட்டு ஒரு குத்த போட்டு வந்துருவா. பாயிண்ட் பிடிச்சான் பாரு. இப்போ என்னடா சொல்றேன் இருப்பா, அவன் பேச விட மாட்டேங்கிறான், நீ கேட்க விட மாட்டேங்கிற, அவன் என்னதான் சொல்றான்னு பாப்பமே. சுபாஷ் இதுல எது சரி நீயே சொல்ற. அதான் அங்கே நாலு புத்திசாலிங்க, இங்கே ரெண்டு புத்திசாலிங்க இருக்கீங்கல்ல, நீங்களே நாட்டுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. குட்டி சித்துப்பாக்கு வெயிட்டிங். ஹாய் சொல்லு குட்டி. எப்படி இருக்க? சூப்பர்டா. ஓய் அஞ்சு குட்டி, என்னாச்சுடா உனக்கு? மியூசிக் டீச்சர் கிளாஸுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்? 3 days நான் போல. ஏன்டா? போகணும்னு தோணல போல. ஏன் தேவதரன் நீ இப்படி சொல்ற? மிஸ் கெட் அவுட்னு கத்திட்டாங்க சிச்சா. சிச்சா இருக்கேன்ல, நாளைக்கே மியூசிக் கிளாஸ் போறோம், டீச்சரை பார்க்குறோம், பாடுறோம். எஸ் பார்த்துப்பா. நெய் மணக்குதுப்பா. ஆமாடா, ஒரே வீடு ஒரே குடும்பம், ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பிரிவினையாடா. குழந்தைகளும் நீங்களும் ஒண்ணா? 6 அடி 80 கிலோ. இவன் உனக்கு குழந்தையா? ஆமாடா, கல்யாணங்கிற ஸ்டேட்டஸ் வர வரைக்கும் அவனும் இந்த வீட்டுல குழந்தை தான். வளரதம்மா, கல்யாணம் ஒரு ஸ்டேட்டஸா? எஸ் ப்ரோ. இப்போ நாமலா சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டி கார் வாங்கினா அது ஒரு ஸ்டேட்டஸ். நாம படிச்சு பட்டம் வாங்கி நம்ம பேரு பின்னாடி அதை போட்டுக்கிட்டா அது ஒரு ஸ்டேட்டஸ். இதெல்லாம் நமக்கு சொந்தம். கல்யாணன்ற பேர்ல நாம ஒருத்திக்கு தாலி கட்டணும்னா நாம அவளுக்கு சொந்தம். அப்படியே அம்மாவுக்கு குழந்தையா இருக்கிறது ரசனை தான் உனக்கு. அனிதா கொடுத்து வச்சவதான். ஏ நீ கொடுத்து வச்சவல்லையா? யாரு? நானா? எல்லா நகையும் கழட்டி உங்ககிட்ட கொடுத்தேன். நீ அதை பேங்க்ல வச்ச. நான் கொடுத்தேன், நீ வச்ச. இன்னைக்கு நீ தான் அனுஷா, நீ வினுஷா. ஓகே ஓகே. Yes. Good morning, teacher. This girl actually... இந்த பாருங்கோ, அவளை திரும்ப கிளாஸ்ல சேர்க்கணும்னு எண்ணம் இருந்தா மறந்துடுங்க. பட் வாட் எ ரூட் கேர்ள். நீ ஏன் மியூசிக் கிளாஸ்க்கு வரலன்னு கேட்டா வரணும்னு தோணல, அதான் வரலன்னு திமிரா பதில் சொல்றா. ஐயோ டீச்சர், யூ டோட்டலி மிஸ்டேக்கன். அப்படி ரூடா பதில் சொன்னது இவ இல்ல, இவ சிஸ்டர் அனுஷா. அங்க பாருங்க. ஓ ட்வின்ஸா? ஆமா. நீயும் உங்க அக்கா மாதிரி ரூட் கேர்ள் இல்லல? நோ நோ மேம், ஐ அம் எ குட் கேர்ள். வெரி குட் கேர்ள். பேட் பாய் சிச்சா. தாத்தா கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. யாருன்னு பாருங்கண்ண. சார் ஆல்கஹால் கால் வரும் சார். அதை அப்படியே கட் பண்ணுங்கண்ணா, அப்புறம் பேசிக்கிறேன். ஆல்கஹால்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க,
உங்களுக்கும் ஆளுகளுக்கும் தான் செட்டே ஆகாதே. அது எல்லாரும் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆவாங்க. சரி, நான் யாருக்கு அடிக்டா இருக்கனோ அவங்களே ஆல்கஹால்னு சேவ் பண்ணிட்டேன். அனிதா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படியா சார்? அப்ப ஓர கட்டுங்க, பேசிட்டு போயிருவான், மறுபடியும் போன் பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. சப்போஸ் அவ கால் பண்ணி நான் எடுக்கலன்னா, நான் திரும்பி கூப்பிடுற வரைக்கும் அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பரவாயில்ல சார், எனக்கெல்லாம் என் பொண்டாட்டி ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டு நான் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு எடுக்கலன்னு கேட்கறதுக்கே 5 தடவை ஃபோன் பண்ணுவான் சார். சார் என்ன சுபாஷ், நான் நேற்று கோர்ட்டுக்கு போன கேப்பில் பரம பாரை பறக்க விட்டீங்க போல் இருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் பரமனையே பறக்க விட்டுருப்பாங்க சார். வாங்க சார், என்ன விஷயம் சார்? எங்கள் ப்ரௌனியை காண சார். யார்? சோச்சோங்கிற காஸ்ட்லி ப்ரீட் சார். சரி, நாங்கள் என்ன பண்ணணும்? அதை யாராவது ஆள் வச்சு கடத்திருப்பாங்களோன்னு எங்கள் முதலாளி அம்மா சந்தேகப்படுறாங்க. எங்கள் லாயரை கூட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காரு சார். ஓகே, நாங்கள் நாயை அலைஞ்சு உங்கள் நாயை தேடி கண்டுபிடிச்சி தரோம், கிளம்புங்க. அதுக்கு இல்லை சார், அது மிஸ் ஆகி ஒரு நைட் ஆகிடுச்சு, வெளியில் வேறு ஜாதி நோயோட கலந்துருமோன்னு பயமாக இருக்குது சார். ஓ அப்படி சார்? எஸ் நாயில் கூட ஜாதி கலந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோங்க எண்ணம். நீங்கள் தான் சார் உண்மையான இந்தியன். உங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு கூட தேவையில்லை. தேங்க்யூ சார். உங்களை கொல்லனையா முதல்ல? கிளம்புங்கய்யா சாமி. டேய், ஹாய் அக்கா. ஹாய் சுபாஷ். அனிதா ரெடி ஆயிட்டு இருக்கா? டின்னர் போறீங்களாமே சொன்னா. எஸ் அக்கா. ப்ளீஸ் சிட். ஓகே. ஹாய் டா. ஹாய். அந்த பெயிண்டிங் சீன் தானே 4 தடவை பார்த்தேன். அவர் ரெடியாக இவ்வளோ நேரம் ஆகாதே. என்னன்னு கொஞ்சம் போய் பாரு. எப்ப பார்த்தாலும் பப்ஜி. அங்கிள் அங்கிள் என்னடா இப்படி பார்க்குற? அவ்வளோ நல்லா இருக்கேனா? என்னடி இது, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிற. எனக்கு என்னடா தெரியும், நீயும் இந்த ப்ளூ டெனிமில் தான் வருவேன். தயவு செஞ்சு இதை மாற்றி இருப்போ. இருவர ஒன்றுக்கு போனோம்டா. இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் கில்மா பண்ணிடுறேன். உனக்கு போரே அடிக்கலையா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, இன்னிலேருந்து நமக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆனப்புறம் நீ 2-3 குழந்தை பெற்று குண்டா ஆண்டி ஆயிடுவ. அப்போ கூட சான்ஸ் கிடைக்கும் போது நான் உன்னை கில்மா பண்ணலன்னா, ஒன்று எனக்கு உன் மேலே லவ் இல்லைன்னு அர்த்தம், இல்லை நான் வேற யார் கூட அஃபேரில் இருக்கேன்னு அர்த்தம். நல்ல காதலுக்கு கில்மா ரொம்ப முக்கியம். வீட்டில் எடுத்துட்டு வர சொல்லுங்க, இல்ல வண்டியை விட்டுட்டு நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. என்னடா கையெரிக்குதுன்னு பார்த்தேன். என்னடா வசூல் சக்கரவர்த்திங்களா? என்ன பாத்தியா புருசுமாய் காலத்துல தெரியுமா? இவ ஊதவே வேண்டாம். ஆமா சார், நான் ஒல்லியா இருந்தாதான் அழகா இருப்பேன். பக்கத்து விட்டு ஆண்டி சொல்லி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் எவ்வளோ தெரியுமா ஃபைனு? கவர்மெண்ட்னா 3000 சார். கரெக்டு. டிபார்ட்மெண்ட்னா 500 சார். ரொம்ப லாஜிக்காக தான் சார். இப்போ பாரு, எங்கடா ஹெல்மெட்டு? ஹெல்மெட் தான் இல்லையா? அப்போ ஆர்சி புக்கு, லைசன்ஸு, இன்சூரன்ஸு அப்படின்னா? அப்போ என்ன தாண்டா வச்சுருக்க? அவசர உதவிக்கு 100 சுபாஷ். என்ன சுபாஷ், பார்த்து கேர்ஃபுல்.
கார் கதவை சேர்க்க கூட தகுதி இல்லாத நீ என் கார் ஏன் நிறுத்துறியா? ஒழுங்கா இருக்க சொல்லு. பேரிகேட் சட்ட கிளியர் பண்ணிடு. இவங்களை மட்டும் எதுக்கு நிறுத்தி வச்சிருக்கணும்? அனுப்பிச்சு விடுங்கண்ணா. இவனுங்களுக்கு இருக்கிறது பணத்தி முறை பொறுக்கித்தனமோ இல்லை. அவர் ஆளுங்கட்சியில் இருப்பானுங்க. நாம் இவங்க காவலுக்கு நிற்கணும். எலெக்ஷனில் மக்கள் தோக்கடித்தாலும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பானுங்க. அப்போவும் நாம் தான் காவலுக்கு நிற்கணும். இப்படி காலங்காலமாக காவலுக்கு நின்று காவலுக்கு நின்று தான் நம்மளை மதிக்காமல் போகிறானுங்க. ஒபேத ஆர்டர் இந்த ஒரு வார்த்தைக்கு கீழே எந்த ஒரு போலீஸும் சுயமாக சிந்திக்கவும் ஏன் கோபப்படக்கூட உரிமை இல்லை. சரி, நான் ஒன்று பண்ணுறேன். அவன் ஃபோன் நம்பர் தரேன். காலையில் 9 மணிக்கு ஒரு தடவை, 10 மணிக்கு ஒரு தடவை 2 மிஸ்டு கால் கொடு. நிச்சயமாக எடுக்க மாட்டான். ராத்திரி ஃபுல்லாக தண்ணியை போட்டு பகல் 2 மணி வரை தூங்குவான். கேட்டால் கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லிடலாம். அப்படியே தவறி எடுத்து எங்கேயாவது வர சொன்னான்னா நீ தனியாக போயிடாத, நானும் வரேன். ஆ சரியா? தேங்க்யூ சார். ஓகே சுபாஷ், நீ வீட்டுக்கு கிளம்ப.
தெரியாதா? சார் சுபாஷ் உங்கள் ஃப்ளாட்டு கீழே நிற்கிறேன். இங்கேயா? ஆமாம். நான் அது வரேன் சார். மா இது பார்த்து. அண்ணா மார்னிங் சார். ஓன் ஃப்ளாட்டா சுபாஷ்? இல்லை சார், வாடகைக்கு தான் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ, ஸோ ஓஎம்ஆரில் சொந்தமாக ஒரு புது வீடு கட்டி முடிச்சிருக்கோம். அடுத்த மாதம் அவங்களுக்கு 60 கல்யாணம். ஸோ அன்றைக்கே அவங்களுக்கு வீடை காமிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கோம் சார். குட். பெரிய கமிட்மெண்ட் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன சென்டிமெண்ட். என்ன விஷயம் சார், இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை சுபாஷ், நேற்று உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணால மினிஸ்டர் பையன், அவனை யாருன்னு தெரியல, அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. அது நீ தான் நினச்சிட்டு ஓமையில் ரியாக்ட் பண்ணிடக்கூடாதுல்ல, அதான் அலர்ட் பண்ணிட்டு போகிறான்னு வந்தான். ஓ, ஆனால் சார் அவன் டிக்கியை நல்லா டிங்கரிங் பண்ணியிருக்கான் சார், எல்லா மீடியாலையும் சென்சேஷனல் நியூஸே அவன் தான். நல்ல வேலை சார் ஹோட்டல் நம்ம ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இல்லை, இருந்துச்சு நம்ம தலை ஒன்று இருக்கு சார். எதுதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது? ஆமாம் சார், நம்ம கண்ட்ரோலில் நம்ம ஒய்ஃபே இருக்கிறது இல்லை. யோ, என் ஒய்ஃபை சொன்னேன் சார். நம்ம வேணால் இந்த கேஸை ஃபாலோ பண்ணலாமா சார்? உனக்கு எதுக்கு, நமக்கு தேவையில்லாத வேலை. கரெக்ட் சார், நம்ம பார்க்க வேண்டிய வேலையை வேறு எவனோ பார்த்துருக்கான், அட்லீஸ்ட் அவனை கண்டுபிடிச்சி ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் தான். சார் நீங்கள் சொன்ன டைம் ஆகிடுச்சு, அவனுக்கு இப்போ ஒரு மிஸ் கால் கொடுவா. புரியுது, உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கு. சந்திரன் அந்த ரெண்டு பேர் ரீச் ஆகிட்டீங்களா சார்? ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். நீங்க அந்த கேட் கிட்ட நில்லுங்க. சரிங்க. நீ யாரியா? செக்யூரிட்டியா? ஆமா சார். அந்த ஸ்டிக்கர் கொடுங்க சார். நான் பாக்கும்போது காலி சார். சார் மூக்காட்ட நூல் விட்டு போற சார், ஆடுல பூச்சு சார். யோ, தேவையில்லாத வேலை இருக்கியா பாக்குறீங்க? அப்புறம் எதுக்கு நாங்க இருக்கா? யா போஸ்ட்மார்ட்டம் நீயே பண்ணிடுற. புதரில் கிடந்து சார். சார் சுபாஷ், அந்த பொண்ணோட ஃபோன் கிடைச்சிருக்கு, பட் பேட்டர்ன் லாக்ல இருக்கு சார். நான் அன்லாக் பண்ணுறேன், லைட்டோட ரிஃப்ளெக்ஷனில் ஃபிங்கர் பிரிண்ட் மார்க் தெரியும். சுபாஷ், அந்த பொண்ணை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா பாருங்க. ஷியூர் சார். சார் முகப்பேர்னு காட்டுது. என்ன சுபாஷ், இது தற்கொலை இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஏதோ தப்பா இருக்கு. இன்ட்யூஷனா? இது கொலையா தற்கொலைன்னு முடிவு பண்றது நம்ம கையில கிடையாது. அந்த ரைட்ஸ் நமக்கு இல்ல சார். அப்ப ஃபாரன்சிக் போஸ்ட்மார்ட்டம்? சந்திரன் சார். யாரும் என்ன விசாரிச்சியா? அந்த பொண்ணோட போன் கிடைச்சிருக்கு. முகப்பேரி ஏரியா சார். ஆல்ரெடி இந்த பில்டிங்னால சூசைடு கேஸ் அட்டம் இருக்குல்ல? ஆமா. புதிக்கிறதுக்கு நீ இந்த பில்டிங் கட்டி வச்சிருக்கான் போல. சூசைடு கேஸ் எழுதி ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு விடுங்க. அப்படியே அந்த பொண்ணு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. ஏய் சார், என்ன சார் உள்ள கூட வராம டிசைட் பண்ணிட்டாரு? ராம்தாஸ் நீங்க பாடியோட ஹாஸ்பிட்டல் போயிருங்க, நாங்க மோபைல் போயிட்டு வந்துடும். இன்ஃபார்ம் பண்ணுங்க சுபாஷ். சார் போங்க சுபாஷ். எப்படி சார் நான் போய்? சுபாஷ் இந்த மாதிரி 100 சிச்சுவேஷன்ஸ் வரும், போக போக பழகிடும். போங்க, போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க. போங்க. சார், ஐ அம் சுபாஷ். பார்வதி. ஏன் டாக்டர் தான் சார், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் தானே? ப்ளீஸ் கம் இன். சார் நான் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன் நினச்சிட்டு இருக்காரு சார். அவர்கிட்ட போய் எப்படி சார் கத்துக்கணும் சுபாஷ்? இதை விட ப்ரூட்டலான விஷயம்லாம் இன்னும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். சாரி சார். என்ன நீங்க ஒரு ஆக்சிடென்ட், உங்கள் பொண்ணு வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்ன சார் சொல்கிறீங்க? எந்த ஹாஸ்பிட்டல் சார்? ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, ராயப்பட்ட மார்ச்சுரி. ஐயோ சார், என்னாச்சு சார்? சார் சொல்லிட்டு போங்க சார். சார் ஐயோ சார், நீங்களா சொல்லுங்க சார். நம்ம பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி மார்ச்சரி சொல்லுங்க. எல்லாருமே போமா சார். இறந்த பொண்ணோட அப்பா அம்மா இது தற்கொலை இல்லை, டெத்தில் சந்தேகம் இருக்குன்னு பாடியை வாங்காம பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க சார். நான் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தேன் சார். நீங்க வருவீங்க, வந்த பிறகு பேசலாம்னு சொல்லிட்டேன் சார். நான் சொன்ன மாதிரி பண்ணா கண்டிப்பா இந்த கேஸை விசாரிப்போம். எவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தோம், திரும்பி இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. சாரி சார், நீங்க எவ்வளவு சொன்னாலும் பார்வதி டெத்ல எங்களுக்கு கிளாரிட்டி இல்ல. நாங்க எவ்வளவு தான் சொன்னாலும் நீங்க எங்கள தான் கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்க சார். பார்வதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சத்தியமா அவ தற்கொலை பண்ணிக்க சான்ஸே இல்ல. நாங்க இப்ப இந்த இஷ்யூ வைக்கலனா நீங்க சாரி போலீஸ் இத கண்டுக்காம விட்டுருவாங்க சார். அதான் சார் மீடியாக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நான் சொல்றத மட்டும் கேளு சார். சரி, கொஞ்சம் நீங்களே சொல்ல சார். வணக்கம் சார். ம், அங்கேயே பேசி முடிச்சு விட தெரியாதா சார்? அவங்க யாரும் சேனலுக்கு பேட்டி கொடுத்தோ இல்லை சத்தம் போட்டோ எந்த பிரச்சனையும் பண்ணல. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்துருக்காங்க, எல்லாம் சேனலையும் வர வச்சிருக்காங்க.
டிசி வேற ரவுண்ட்ஸ் வர நேரம் இது. சார் சும்மா பெரிய பில்டிங். இதுல செலக்ட் பண்ணுங்க. Give me a minute, huh? ஊரும் ஓ சாரி நம்ம ரூம்க்கு என்ன கலர்னு செலக்ட் பண்ணு. இதெல்லாம் என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும், நீயே செலக்ட் பண்ணு. ஸ்ட்ரிக்ட்லி யோர் சாய்ஸ், நீயே சூஸ் பண்ணு. இது கிரே கலர்லாம் பெட்ரூம்க்கு செட் ஆகாதரா? அப்புறம் என்ன ஏன் கேட்குற? நீயே செலக்ட் பண்ண வேண்டியதானே? ஓகேடா, அக்வா மெரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாரதி அந்த ஷேட் கார்டு வருஷத்தில் 6 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. கிரைம் நடந்த டைமும் ஏரியாவும் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் அங்கே எந்தெந்த நம்பர்ஸ் ஆக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? லாஸ்ட்டு 5 இயர்ஸ்னால் ட்ராக் பண்ண முடியாது சார், பட் 2 இயர்ஸ்னால் பாசிபிள். நான் ட்ராக் பண்ணி சொல்கிறேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். என்ன சுபாஷ் இதெல்லாம் இவ்வளோ கொடூரமா? சார் பார்வதி கேஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு சூசைட் பண்ணுறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை. பட் ரிப்போர்ட்ஸில் அது கிளியராக சூசைட்னு வந்திருக்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. எது உண்மைன்னு செத்து போன பொண்ணுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு தான் தெரியும். யூ டோன்ட் கெட் எமோஷனல் சுபாஷ். சார் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது சார், நான் அதை முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். ஓகே. எஸ் டாக்டர், பார்வதி போஸ்ட்மார்ட்டம் விஷயமா ஃபார்முலா ஒரு என்கொயரி. சார் நானும் கவர்மெண்ட் சார் வந்தேன், எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, எதுவாக இருந்தாலும் காலைல ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கள் ப்ளீஸ். கிளம்புங்க. சாரி. ஹலோ சார். என்ன விஷயம் சார்? சம்திங் இம்பார்ட்டன்ட், ஜாயின்ட் கமிஷனர் சாரங்கன் வந்திருக்காரு. எல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கும் சார். சுபாஷ் புதிய சார், குட் லக். கிரைம் பிரான்ச். தேங்க் யூ. வரேன் சந்திரன். இருக்குன்றீங்க சார். சுபாஷ் சார், அந்த ரெட் பில்டிங் சூசர் கேஸ் சார். எஸ் சார், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தில் உள்ளவா? ஷூர் சார். இந்த கேஸ் வேற டீம் கிட்ட போகுது, நான் வேற ஒரு கேஸ் சொல்றேன், இனிமேல் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க சார். இன்னும் 2 நாள் சார், நான் அதுக்குள்ள கேஸை முடிச்சிருவேன். அதான் சூசைடு ரிப்போர்ட் வந்துச்சுல்ல, நான் சொல்றத மட்டும் செய். உணவுத்துறை அமைச்சர் நீலகண்டனுக்கு குழம்பு ரெக்டர் வந்தான், என்ன ஏதுன்னு விசாரிங்க. நாளை காலைல முதல் பிள்ளையார் வீட்டுக்கு போயிடுங்க. என்ன சார் இந்த கேஸை யார் ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னா சில முக்கியமான லீட்ஸை நான் உங்களுக்கு பாஸ் பண்ணிடுறேன். சுபாஷ் நீங்கள் ஐபிஎஸ்க்கு படிக்கிறீங்கன்னு தெரியும், நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி எனக்கு மேலே ஆஃபீஸராக வந்து நான் என்ன பண்ணுன்னு ஆர்டர் போடுங்க, அப்போ நான் செய்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் பிடுங்குங்க. இந்த ஸ்டேஷனில் நீ வெறும் எஸ்ஐ, அதை மறந்துடாதீங்க. போங்க. அப்பா சார், உணவுத்துறை அமைச்சர் வீடு, வீடு எவ்வளோ பாலிசாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளவு சத்திரமும் முட்டையில் கட்டினது. அங்கே உட்காந்துரு காய மாருங்க, அல்ல கைய பூரா காமெடி பீஸு, ஆனால் கெத்தா அலப்புறையை கொடுப்பாய மாருங்க. தலைவரே எப்படி இருக்கீங்க? எங்கே ஸ்டேஷன் பக்கமே ஆளக்காடா சார். தலைவர் வீட்டில் 10 நாளாக நைட்டில் எவனோ வந்து முட்டையை அடிக்கிறான், வீடு பூரா நாறுது, ஆனால் எங்கள் கண்ணில் சிக்கா மாட்டுறான் சார். அதை கண்டுபிடிச்சி கொடுக்க தானே உங்களை வர சொன்னா. என்னப்பா கிளம்பிட்ட சொல்லுங்க கோபி சார. ரெட் பில்டிங்கில் நீங்கள் கொடுத்த டைமிங்கில் ஒரே நம்பர் 5 தடவை ஆக்டிவாக இருந்திருக்கு சார். அந்த நம்பருடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் சார். ஓ தேங்க்யூ. யார் பார் கணேசனா? நான் அண்ணா நகர் கிரைம் பிரான்ச் எஸ்ஐ பேசுகிறேன்.
ரெட் பில்டிங் மர்டர் கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும். பிஜிஏ கோல்ஃப் கோர்ட்டுக்கு வா. பி ஹியர் இன் 30 மினிட்ஸ். சார், அபிஜித் வர சொன்னாரு. ஐ அம் கிரைம் பிரான்ச் எஸ்ஐ சுபாஷ். என்ன விஷயம்? ரெட் பில்டிங் மர்டர் கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ தான் அந்த கேஸை டீல் பண்ணுறியா? நான் அங்கே தான் அந்த கேஸை ட்ராப் பண்ண சொல்லிட்டோமே. ம், அப்புறம் எதுக்கு வந்த? ஓகே ஓகே, ஐ காட் இட். பணம் வேணுமா? மூணு வேளை சாப்பாடு, சொந்தமாக ஒரு வீடு, கல்யாணம், செக்ஸ், குழந்தை, இதுதான் சரசன் மனுஷனோட சந்தோஷம். ஆனால் நாங்கள் அதுக்கு மேலே எங்கே சந்தோஷத்து பாரு. ம், என்ஜாய். ஓகே சொல்லிருந்தா தொட்டு கூட மாட்டோம். அதுல அவ கதறி ஓடுறா பத்தியா, அதுதான் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது பாரு, இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரசிச்சு பாக்குற என்ன மூட் ஆகுதா? தெரியாம பண்ணிட்டு இருக்க. நாங்க யாரு? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? ஏண்டா, இந்த பணக்கார பசங்க யாருக்குமே அவனுங்க அப்பா யாருன்னு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா யாரு அப்பா யாருன்னு. ஒன்னு பண்ணு, சப்போஸ் இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வந்தனா ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, கண்டுபிடிச்சு தரேன். இப்ப மூடிக்கிட்டு என் கூட ஸ்டேஷனுக்கு வா. என்னடா சொல்ல? என்னது? வெளியே வந்தாவா? செக்ஷன் 376D அண்ட் 302 நான் அவைலபிள். புரியல? 20 வருஷம் உங்க எல்லாரையும் ஜெயில் சாப்பாடு திங்க வைக்காம விட மாட்டேன். என்னது, 20 வருஷம் ஜெயிலையா? 20 நிமிஷம், ஜஸ்ட் 20 மினிட்ஸ் முடிஞ்சா எங்களை இந்த லாக்அப்ல வை பார்ப்போம். Thank you.
சார். யோ, என்னைய அப்படி வச்சிருக்க? எதுக்கே இவ்வளவு உள்ள வச்சே? ரெட் பில்டிங் பார்வதி மர்டர் கேஸ் இருக்கு வள சொல்லியாச்சில சார். இந்த ஒரு கேஸ் இல்ல, பல பணங்களோட மர்டர் கேஸ்ல இவங்க தான் கிரிமினல்ஸ் னு ப்ரூவ் பண்ற வீடியோ எவிடன்ஸ் எங்க இருக்கு? சும்மா லூஸ் மாதிரி பேசாதயா சார். இந்த ஸ்டேஷனுக்கு நீ இன்ஸ்பெக்டரா இல்ல நீ இன்ஸ்பெக்டரா? இல்ல சார், நான் சொல்லிட்டேன் சார், அவன் தான். ஆன் வாட் பேசிஸ் டிட் யூ அரெஸ்ட் ஹிம்? அவங்க அப்பா தான் சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு? அந்த வீடியோ ப்ரூஃப் காட்டு. எஸ் சார். சார் பாஸ்கோட் 4455 பிரதர். சார் சார் ஆட்டோ டெலிட் ஆச்சு. எவிடன்ஸ் சார் நான் பார்த்தேன் சார். ஐ செட் எவிடன்ஸ். ஒரு கொலகார் அதுக்கான ப்ரூஃப அவன் போன்ல வச்சிருப்பான். Idiot. வெளியனு சஸ்பெண்ட் பண்ணு. யூ ஆர் சஸ்பெண்டட். உன்னை எல்லாம் வேலையை விட்டே தூக்கி போடுறோம். முட்டா. வி செட் 20 மினிட்ஸ் பட் ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ப்ரோ. அதான் நாங்க எவிடன்ஸ் இருந்தா கிழிச்சிடுவியா நீ காலி? இந்த நாளை எங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாளாக்கிட்டேன். இனி வர ஒவ்வொரு நாளும் உன் லைஃப்பில் நீ மறக்க மாட்டேன். எஸ் சார். சார் நீ எதுவும் பேசாத, முதல்ல வீட்டுக்கு போ. முடிஞ்ச கிரக பிரவேசம் அதுக்கான வேலைகளை கவனி. சார் இந்த வேலையை கொஞ்சம் தள்ளி வைங்க சார். எதா இருந்தாலும் நாலு அன்னைக்கு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் சார்.